வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது தௌஃபிக். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தீப்பெட்டி விலை 1 ரூபாயிலிருந்து 2 ரூபாயாக உயர்வு. டிசம்பர் 1 முதல் நடைமுறைக்கு வரும் என தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் அறிவிப்பு. தஞ்சை மாவட்டத்தில் இறுதி கட்டத்தில் குறுவை அறுவடை பணிகள். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இடம் இல்லாததால் சாலைகளில் நெல்லை குட்டியுள்ள விவசாயிகள். தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுச்சேரி தனியார் தொழிற்சாலையில் கிரேன் விழுந்து வடமாநில தொழிலாளி உயிரிழந்த விவகாரம். தொழிலாளர்கள் தாக்கியதில் 3 போலீசார் காயம். வாகனங்கள் தீ வைப்பு. நீலகிரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக கேரட் விளைச்சல் அமோகம். அறுவடை பணிகள் தீவிரம். T23 புலியின் உடல் நிலையில் முன்னேற்றம். புலியின் நிலை குறித்து ஆய்வு செய்ய நாளை மைசூர் செல்கிறது முதுமலை வனத்துறை குழு. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகளை பார்க்கலாம். நடிகர் விவேக் மரணத்திற்கு கொரோனா தடுப்பூசி காரணமில்லை என மத்திய ஆய்வுக்குழு தெரிவித்துள்ளது. கேரளாவில் நிலச்சரிவு. வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 50க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் திரும்ப பெறப்பட்டுள்ளன. மும்பையில் 64 அடுக்குகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருந்து தப்பிக்க மேலே இருந்து குதித்த நபர் உயிரிழந்தார். பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் 4வது வாரத்தில் தொடங்கி 1 மாதம் வரை நடைபெறலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா 100 கோடி கொரோனா தடுப்பூசிகளை செலுத்தி வரலாற்று சாதனை படைத்தமைக்கு பில்கேட்ஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். உலக அளவில் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 24.32 கோடியாக அதிகரித்துள்ளது. பயங்கரவாத செயல்களை ஊக்குவிப்பதால் பாகிஸ்தான் தொடர்ந்து சாம்பல் பட்டியலில் உள்ளதாக பயங்கரவாத நிதி நடவடிக்கை பணிக்குழு FATF தெரிவித்துள்ளது. சீனாவின் வடக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் மீண்டும் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையில் பள்ளிகள் சுற்றுலா தலங்களை மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒலியை விட 5 மடங்கு வேகமாக செல்லும் ஹைப்பர் சோனிக் ஏவுகணை தொழில்நுட்பத்தை அமெரிக்கா சோதனை செய்துள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தீப்பெட்டி தயாரிக்க தேவைப்படும் மூலப்பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதால் வரும் டிசம்பர் முதல் தீப்பெட்டி விலை 2 மடங்காக உயர்த்தப்பட உள்ளதாக உற்பத்தியாளர்கள் அறிவித்துள்ளனர். தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில், திருவேங்கடம், விருதுநகர், சிவகாசி, வேலூர் மாவட்டம் குடியாத்தம், கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பகுதியில் தீப்பெட்டி உற்பத்தி பெருமளவில் செய்யப்பட்டு வருகிறது.
இந்த தொழிலில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 90% பெண்கள் உட்பட சுமார் 6 லட்சம் தொழிலாளர்கள் பயன்பெற்று வருகின்றனர். தயார் செய்யப்படும் தீப்பெட்டிகள் இந்தியாவின் முக்கிய நகரங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வரும் நிலையில் மூலப்பொருட்களான பாஸ்பரஸ், குளோரைட், மெழுகு, அட்டை, பேப்பர் உள்ளிட்ட பொருட்களின் விலையும் பல மடங்கு உயர்ந்துள்ளது. இதனால் விலையேற்றம் தவிர்க்க முடியாததாக அமைந்துவிட்டதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். தஞ்சை மாவட்டத்தில் குறுவை அறுவடை பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் நெல்லை விரைந்து கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கொள்முதல் நிலையங்களில் நெல்லை சேமித்து வைக்க போதிய இடம் இல்லாததால் நடு ரோட்டில் கொட்ட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். விரைவாக தற்காலிக கூடுதல் நிலையங்களை திறந்து ஈரப்பதத்துடன் நெல்லை கொள்முதல் செய்ய மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரியுள்ளனர். தமிழக அரசின் தகவல் தொழில்நுட்பவியல் துறை சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள வலைதளங்கள் மற்றும் மென்பொருட்களை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களின் வளர்ச்சிகளை மீளாய்வு செய்து அவற்றை கண்காணிப்பதற்காக இ முன்னேற்றம் என்ற வலைதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் திட்டங்கள் தொடங்கப்பட்ட நாள், நடைபெறும் இடம், நிதி, பணி வளர்ச்சியின் புகைப்படங்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றிருக்கும் என அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தகவல் தொழில்நுட்பவியல் தொழில்கள் குறித்த கருத்து கேட்பு தளமாக தகவல் தொழில்நுட்ப நண்பன் என்ற வலைதளம் தொடங்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல் பகுதியை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் நாளை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் 26ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை இந்திய பகுதிகளிலிருந்து விலகும் என்றும் வடகிழக்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். நாளை வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, திருச்சிராப்பள்ளி, கரூர், நாமக்கல் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். 26ஆம் தேதி முழுவதுமாக விலகுது. அன்னைக்கு அதே நாளில் வந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கும். வைப்பார் தர்காவில் விமரிசையாக நடைபெற்ற சந்தனக்கூடு திருவிழா. வயல்வெளியில் உழவர்களுக்கு பள்ளி நடத்தும் வேளாண்மை துறை, கவுன்சிலர்களுக்கான பணியரங்க கூட்டம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் 2 கட்டங்களாக நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் மாவட்ட ஊராட்சித் தலைவர், துணைத்தலைவர், ஒன்றிய தலைவர், ஊராட்சி துணைத்தலைவர் உள்ளிட்ட 5 பதவிகளுக்கான மறைமுக தேர்தல் நடைபெற்று முடிந்தது. விழுப்புரம் மரக்காணம் ஒன்றிய தேர்தலில் திமுக அதிக இடங்களில் வெற்றி பெற்றும் தலைவர் பதவிக்கு நடந்த கோஷ்டி மோதலால் காலவரையின்றி தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட காணத்தூர் ரெட்டிக்குப்பம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் பதவிக்கான தேர்தலில் திமுக அதிமுகவினர் வாக்குவாதம் ஏற்பட்டதால் தேர்தல் நிறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருநாவலூர் ஒன்றியத்தில் 2 ஊராட்சி மன்ற துணைத்தலைவர்களுக்கான தேர்தல் அடுத்தடுத்து நிறுத்தப்பட்டதால் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 13 மாவட்ட கவுன்சிலர்கள், 127 ஒன்றிய கவுன்சிலர்கள், 228 ஊராட்சித் தலைவர்கள், 13 மாவட்ட ஊராட்சிக் குழு தலைவர் மற்றும் துணைத்தலைவர் தேர்தலுக்கான மறைமுக தேர்தல் நடைபெற்றது. நீலகிரியில் பெய்து வரும் மழையால் கேரட் விளைச்சல் அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான மிளித்தேன், கேர்கம்பை, ஈழடா, கைகாட்டியில் 70க்கும் மேற்பட்ட ஏக்கரில் கேரட் பயிரிடப்பட்டது. இந்நிலையில் பருவமழையால் கேரட் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் அறுவடை பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். சந்தைகளில் கேரட் கிலோ 1 குறைந்தபட்சமாக 22 ரூபாயும் அதிகபட்சமாக 45 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. முன்னதாக கிலோ 50 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விலை போன 1 கிலோ கேரட் தற்போது 22 முதல் 45 வரை மட்டுமே விலை போவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். புதுச்சேரி தனியார் தொழிற்சாலையில் கிரேன் விழுந்து வட மாநில தொழிலாளி உயிரிழந்தார்.
புதுச்சேரி சேதராப்பட்டு பகுதியில் எஃகு உற்பத்தி செய்யும் தனியார் தொழிற்சாலையில் பணிக்கு வந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த அஜ்மல் மாலிக் என்ற 31 வயது நபர் அவரது தலையில் கிரேன் விழுந்து உயிரிழந்துள்ளார். மேலும் 2 தொழிலாளர்கள் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து தொழிற்சாலைக்கு வந்து விசாரணை நடத்திய போலீசார் உயிரிழந்த நபரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்ப முயன்றனர். ஆனால் சக வடமாநில தொழிலாளர்கள் உடலை எடுக்க போலீசாரை அனுமதிக்கவில்லை. தொழிற்சாலையின் உரிமையாளர் நேரில் வந்து உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், தொழிற்சாலைகளில் பணிபுரியும் மற்ற ஊழியர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் தாக்கியதில் 3 போலீசார் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் வளாகத்திற்குள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காவல்துறை வாகனம் உள்பட தொழிற்சாலை அதிகாரிகளின் 5 மேற்பட்ட வாகனங்கள் அடித்து நொறுக்கி சூறையாடப்பட்டன. இறந்தவரின் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் உத்தரவாதம் அளிக்கப்பட்டதை அடுத்து தொழிலாளர்கள் கலைந்து சென்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட மேட்டுவளவு பகுதியில் வசித்து வரும் முத்துப்பாண்டி சாந்தலட்சுமி தம்பதியின் மகன் பாலகேஸ்வரன். 6 வயது இச்சிறுவனை கடந்த 6 தேதி வீட்டின் அருகே விளையாடிய போது நாய் கடித்ததில் பாலகேஸ்வரனுக்கு கழுத்து பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் பாலகேஸ்வரனுக்கு முதல்கட்ட தடுப்பூசிகளை போட்டு தேவதானப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அனுப்பிவிட்டதாக கூறப்படுகிறது. அங்கு 2 தடுப்பூசிகளை போடப்பட்ட நிலையில் சில தினங்களுக்கு முன்பு சிறுவன் உயிரிழந்துள்ளான். இந்நிலையில் மருத்துவர்கள் முறையான பரிசோதனை செய்யாததே சிறுவனின் உயிரிழப்பிற்கு காரணம் என சிறுவனின் பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் தேவதானப்பட்டி உட்பட்ட பல பகுதிகளில் அதிக அளவில் தெருநாய்கள் சுற்றுவதால் உரிய நடவடிக்கை எடுத்து தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தேவதானப்பட்டி தீ வச்சு கொண்டு போனோம். கொண்டுட்டு போனே அவங்க வந்து முதல் பச்சைன்னு சொல்லி 2 ஊசியை போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. திரும்ப ஒரு 3 நாள் கழிச்சு திரும்ப கூட்டிட்டு போனோம். அப்பயும் ஒரு ஊசியை போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. இந்த காரணத்தால நேத்து முந்தானத்து நைட்டு அந்த பையன் வந்து இறந்துடுறாப்புல இறந்து நேத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணியிருக்கான். இப்ப இங்க தேவரப்பட்டி பிஹெச்ல வந்து சரியான முறையில டாக்டர்கள் வசதி இல்ல, நர்ஸுகள் இல்ல. இதனால வந்து இந்த குழந்தை இது மாதிரி அடுத்தடுத்த குழந்தைகளுக்கு பாதிப்புகள் உண்டாயிருக்கு. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அடுத்துள்ள புகழ்பெற்ற வைப்பார் மகான் சையது சம்சுதீன் ஷஹீது வலியுல்லா தர்காவில் சந்தனக்கூடு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த அக்டோபர் 20 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவில் இந்து, கிறிஸ்துவர், இஸ்லாமியர் என பல்வேறு மதத்தினரும் கலந்து கொண்டு மத ஒற்றுமையை போற்றும் விதமாக விளக்கேற்றி வழிபட்டனர். பின்னர் சந்தனக்கூடு கிராமம் முழுவதும் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு சையது சம்சுதீன் ஷஹீது வலியுல்லாவுக்கு சந்தனம் பூசப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சந்தனம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டத்தில் உள்ள மறுவாய் கிராமத்தில் வயல்வெளியில் விவசாயிகளுக்கு சிறப்பு பயிற்சி பள்ளி நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் நிலத்தை எவ்வாறு தயார்படுத்துவது, நெல் ரகங்களை எப்படி தேர்வு செய்வது, விதைகளை நேர்த்தியாக தேர்வு செய்வது எப்படி, நாற்று விடுதல், அடியுரம் இடுதல், இயந்திர நடவு, களைக்கொல்லி உபயோகித்தால் குறைந்த உரம் பயன்படுத்தி அதிக மகசூல் பெறுவது, குறைந்த நீரில் அதிக மகசூல் பெறுவது உள்ளிட்டவை குறித்து வேளாண்மை உழவர் நலத்துறை அதிகாரிகள் வயல்வெளி பயிற்சி பள்ளியில் விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூரில் உள்ள ஊரக உள்ளாட்சி உறுப்பினர்களை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தோடு இணைத்து எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்து பணியரங்கு நடைபெற்றது. கிராமப்புறங்களில் உள்ள குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களை எளிதில் சென்றடையும் வகையில் ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகளுடன் இணைந்து செயல்படும் வகையில் இந்த பணியரங்கு நடத்தப்பட்டது. இந்த பணியரங்கில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் செயல்பாடுகள் என்னென்ன என்பது குறித்து பங்கேற்றவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. குமரி மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழை காரணமாக மாவட்டத்தில் உள்ள முக்கிய அணைகளிலிருந்து உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் உபரிநீர் திறப்பு நிறுத்தப்பட்டுள்ளது.
இன்றைய நிலவரப்படி 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சுப்பாறை அணையில் தற்போது 43.53 அடி வரை தண்ணீர் நிரம்பியுள்ளது. அணைக்கு நீர்வரத்து 1635 கன அடியாக உள்ளது. 77 அடி கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணி அணையில் 72.82 அடியும் 54.12 அடி கொள்ளளவு கொண்ட மாம்பழத்துறை ஆறு அணையில் 39.37 அடியும் 42.65 அடி கொள்ளளவு கொண்ட பொய்கை அணையில் 36.70 அடியும் தண்ணீர் உள்ளது. 18 அடி கொள்ளளவு கொண்ட சிற்றார் முதலாவது அணையில் 16.04 அடி தண்ணீரும் 18 அடி கொள்ளளவு கொண்ட சிற்றார் இரண்டாவது அணையில் 16.14 அடியில் தண்ணீர் உள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 9000 கன அடியிலிருந்து 35000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 9000 கன அடியாக குறைந்திருந்தது. கர்நாடகா மற்றும் தமிழக காவிரி கரையோரங்களிலும் கிருஷ்ணகிரி, ஓசூர், தேன்கனிக்கோட்டை, பஞ்சப்பள்ளி உள்ளிட்ட மலைப்பகுதியைச் சுரந்த இடங்களில் கனமழை பெய்து வருவதால் காவிரி ஆற்றில் திடீரென நீர்வரத்து அதிகரித்து வினாடிக்கு 9000 கன அடியிலிருந்து 35000 கன அடியாக உள்ளது. ஒரே நாளில் 26000 கன அடி உயர்ந்துள்ளது. இதனால் ஒகேனக்கலில் உள்ள அருவிகளில் தண்ணீர் செந்நிறத்தில் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இந்த வெள்ளப்பெருக்கால் ஒகேனக்கலில் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தமிழக கர்நாடக மாநில எல்லையான பிலிகுண்டுலுவில் மத்திய நீர்வள ஆணைய அதிகாரிகள் நீர்வரத்தை கண்காணித்து வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அடுத்த ஒக்கநாடு கீழையூரில் வல்லம் வாரி கண்ணன் ஆற்றில் இரவை பாசன திட்டத்திற்கு உரிய நிதி ஒதுக்கி பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். 1966 நிதி ஒதுக்கப்பட்டு ஒக்கநாடு கீழையூர், காவரப்பட்டு, கீழவண்ணிப்பட்டு, கருவாக்குறிச்சி, பேரையூர் ஆகிய கிராமங்களில் 2700 ஏக்கர் அளவிற்கு பாசன வசதி பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் மின்சார பற்றாக்குறை மற்றும் இயந்திர பழுது காரணமாக நீரேற்று நிலையம் சரியாக செயல்படவில்லை என அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் குறிப்பிட்ட பகுதிகளில் சாகுபடி பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் உழவர்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ள பாசன திட்டத்தை முறையாக செயல்படுத்த கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு பகுதி நேரத்தில் இருக்கிற கரண்ட்ல பக்கத்துக்கு ஒரு மோட்டர் இறக்கிறாங்க, கண் துடைப்பா பண்றாங்களே தவிர எங்களுக்கு பயன் இல்லை. இந்த ஒக்கநாடு கீழையூருக்கு ஆற்று பாசன திட்டமே கிடையாது. ஆற்று பாசனம் கடைமடை பகுதியாக உள்ளது. ஆகையினால் இந்த பம்போசு இருந்தால்தான் ஒக்கநாடு கீழையூர் மக்களின் வாழ்வாதாரம் பெருகும். தீபாவளி பண்டிகை நெருங்குவதையொட்டி திருச்சி தெப்பக்குளம் பகுதியில் தற்காலிக காவல் உதவி மையத்தினை திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் கார்த்திகேயன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மாநகர பகுதிகளில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களான சின்னக்கடை வீதி, பெரிய கடை வீதி, சிங்காரத்தோப்பு, தெப்பக்குளம் பகுதிகளில் 127 சிசிடிவி கேமராக்கள், 800க்கும் மேற்பட்ட காவலர்கள், 6 கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், 100க்கும் மேற்பட்ட சீருடை அணியாத போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். தீபாவளி சிறப்பாக தயாராகி வரும் மணப்பாறை முறுக்கு, தடை செய்யப்பட்ட கேரள லாட்டரி சீட்டுகள் விற்பனை, கோவில் உண்டியலை உடைக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்ற கொள்ளையர்கள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். மைசூரில் பராமரிக்கப்படும் T23 புலியின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் மசனக்குடி பகுதியில் கடந்த 15ஆம் தேதி T23 புலி மயக்க ஊசி செலுத்தி உயிருடன் பிடிக்கப்பட்டது. புலியின் உடலில் 9க்கும் மேற்பட்ட இடங்களில் பெரிய அளவிலான காயங்கள் இருந்ததால் அருகில் உள்ள கர்நாடக மாநிலம் மைசூருக்கு கொண்டு செல்லப்பட்டது. கடந்த 15ஆம் தேதி முதல் தற்போது வரை புலி மைசூரில் உள்ள விலங்குகள் மீட்பு மற்றும் சிகிச்சை மையத்தில் வைத்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. இன்றைய நிலவரப்படி புலியின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் முதுமலையிலிருந்து வனத்துறை குழு மைசூர் சென்று புலியின் தற்போதைய நிலை குறித்து ஆய்வு செய்ய உள்ளனர். முறுக்கு என்றால் சட்டென்று நினைவுக்கு வருவது திருச்சி மாவட்டம் மணப்பாறைதான்.
தீபாவளி நெருங்கிக் கொண்டிருக்கும் சமயத்தில் அனைவரின் பலகார லிஸ்டில் முறுக்கு தனியிடம் பிடித்திருக்கும். திருவிழாக்கள் மற்றும் பண்டிகை நாட்களில் தவிர்க்க முடியாத ஒரு தின்பண்டமாக முறுக்கு மாறிவிட்டது. திருச்சியில் மட்டும் சுமார் 1000 குடும்பங்கள் அரிசி முறுக்கில் தொடங்கி நெய் முறுக்கு, ஓம முறுக்கு, கார முறுக்கு, பூண்டு முறுக்கு, புதினா முறுக்கு, கேப்பை முறுக்கு, தேன்குழல் முறுக்கு, அச்சு முறுக்கு என விதவிதமான முறுக்குகள் தயாரிப்பை பிரதான தொழிலாக செய்து வருகின்றனர். அப்படி கொஞ்சம் பதம் தவறுனா செவந்து போயிடும், முடியாது. இது பண்ணுவாங்க, நான் கரெக்டாக பதத்தை பார்த்து அழுனாதான் டேஸ்டா இதாகும். மணப்பாறை பகுதிகளில் உள்ள உப்பு நீரால் முறுக்கிற்கான மாவு தயார் செய்வதாகவும் இதனால் தான் இந்த முறுக்கு தனி சுவையுடன் இருப்பதாகவும் தொழிலாளர்கள் கூறுகின்றனர். மணப்பாறைன்னு எடுத்துக்கிட்டாலே அப்போதைக்கு உப்பு தண்ணி தான் அதிகமா இருக்கும், நல்ல தண்ணி எல்லாம் உலகம் கிடைக்கல. அப்பயே இதை போட்டு மணி ஐயர்னு சொல்லி ஒருத்தர் முத முத ஆரம்பிச்சவரே அவர் தான். அவர் இந்த இதில் இருந்து போடவும் இந்த தண்ணியில் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி அதுலேருந்தே நிலத்தடி நீர் தண்ணி தான். நம்ம மணப்பாறைன்னு எடுத்துக்கிட்டால் அதுக்குள்ளே உப்பு தண்ணி தான், அதனால தான் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி அவங்க தான் மொத மொத மணி ஐயருங்கிறவர் தான் முறுக்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே இந்த தொழில் பண்ணாங்க. அருகில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு வரும் பயணிகள் இப்பகுதியில் செய்யப்படும் முறுக்குகளை ஆர்வமாக வாங்கிச் செல்கின்றனர். முறுக்கு பிழியும் அச்சில் சரியான பதத்தில் மாவை எண்ணெய் தொட்டு வைத்து முறுக்கை பிழிந்து கொண்டே பேசினார் செல்வி. என் பேர் செல்விங்க. நான் இங்கே 10 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மணப்பாறை முறுக்குனாலே ஸ்பெஷல் தான். நிறைய இங்கே போகிறவங்க வரவங்க வெளியில் போகிறவங்கலாம் இங்கே தான் அதிகமாக வருவாங்க. ஊட்டி கொடைக்கானல் போகிற ரூட்டே இதுதான் மெயின் ரூட்டு. இங்கே தான் எல்லாருமே வந்து முறுக்கு வாங்குவாங்க. ஆற வைக்காமல் இது பண்ணுனா இதில் வந்து எண்ணெய் வடியும், பாக்கெட்லேருந்து எண்ணெய் வடியும். அதனால் அந்த பை ஓரமாக கட் பண்ணியிருக்கோம். அந்த ஆவியெல்லாம் வந்து பாக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்றக்காண்டி ஒரு 20-25 நிமிஷம் ஆற விடுவோம். ஆற விட்டுட்டு இந்த பை எடுத்து பேக் பண்ணுவோம். பேக் பண்ணுறது அப்படியே இருக்கிறனால இந்த ஓட்டை போட்டு இது வச்சுருக்கோம். இதில் வந்து லேபிள் போட்டு பேக் பண்ணிடுவோம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள ஆவினன்குடி வெள்ளக்கரை மதுரை 18-ஆம்பட்டி கருப்பையா சுவாமி கோவிலின் கேட்டை அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் உடைக்க முயற்சி செய்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. வழக்கம்போல் பூஜைகள் முடித்துவிட்டு கோவில் பூசாரி ராமலிங்கம் வீட்டுக்கு சென்று உள்ளார். அடுத்த நாள் காலை கோவிலுக்கு சென்றபோது பூசாரிக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. கோவில் நுழைவாயிலில் இருந்த பூட்டை சூலத்தை பயன்படுத்தி உடைக்க முயற்சி நடந்தது தெரியவந்தது. இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆவினங்குடி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் கம்பம், லோயர் கேம்ப், கூடலூர், உத்தமபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கேரள லாட்டரி சீட்டுகள் புழக்கத்தில் உள்ளதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்தது. இந்நிலையில் லோயர் கேம்ப் பேருந்து நிறுத்தம் மற்றும் உத்தமபாளையம் பகுதியில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்த போது சட்டவிரோதமாக லாட்டரி சீட்டுகள் வைத்திருந்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
ராஜபாளையம் அருகே சத்திரப்பட்டியில் நூல் விலை ஏற்றத்தை கண்டித்து மருத்துவ துணி உற்பத்தியாளர்கள் நடத்தி வரும் வேலைநிறுத்த போராட்டம் இன்று மூன்றாவது நாளை எட்டியுள்ளது. இந்த போராட்டத்தால் இதுவரை தொழிலாளர்களுக்கு ரூபாய் 60 லட்சம் வரை வருமான இழப்பும் உற்பத்தியாளர்களுக்கு ரூபாய் 6 கோடி உற்பத்தி பாதிப்பும் ஏற்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். தங்களின் நிலையை கருத்தில் கொண்டு நூல் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உற்பத்தியாளர்களும் தொழிலாளர்களும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆழியாறு அணையிலிருந்து புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்கு 135 நாட்களுக்கு தண்ணீர் வழங்க கோரி வேட்டைக்காரன் புதூர் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி அடுத்த ஆழியாறு அணையிலிருந்து புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. 80 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் 135 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயிகளின் கோரிக்கைக்கு அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக கூறி ஆனைமலை அருகேயுள்ள வேட்டைக்காரன் புதூர் பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு முற்றுகையிட்ட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களையும் எழுப்பினர். இப்பொழுது 80 நாட்களாக குறைத்து விட்டார்கள். இதனால் விவசாயிகளுக்கு தண்ணீர் வேண்டும் என்கிற விவசாயிகள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணீர் வெடுக்கிற விவசாயிகளுக்கு கருணை காட்ட வேண்டும் என்று விவசாயிகள் போராடி வருகிறோம். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் மட்டும் 95 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் துவக்க பள்ளிகளும் நடுநிலை பள்ளிகளும் உள்ளன. கடந்த 2020 கொரோனா தாக்கத்தை தொடர்ந்து 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை 2 ஆண்டுகளாக பள்ளிகள் திறக்கப்படாமல் உள்ளது. இந்த நிலையில் வரும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகளை திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனால் பள்ளிகளை தூய்மையாக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. ஒரு சில பள்ளிகள் மட்டும் இன்னும் தயார் செய்யப்படாமல் உள்ளதால் பள்ளி கட்டடங்கள் பாழடைந்து வகுப்பறைகள் முன்பாக புதர்மண்டி காணப்படுகிறது. பள்ளிகள் திறக்க இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் மாவட்ட கல்வி அதிகாரிகள் பள்ளிகளை தூய்மை செய்து தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் மற்றும் கல்வியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் கொரோனா தொற்று காரணமாக கடந்த 21 மாதங்களாக விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் தற்போது தமிழக அரசு தளர்வுகள் அளிக்கப்பட்ட காரணத்தினால் கடலூர் மாவட்ட ஆட்சியர் பாலசுப்பிரமணியன் தலைமையில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர். இதில் விவசாய கடன் வாங்குவதில் பல்வேறு சிக்கல்களும் தாமதமும் இருப்பதால் விவசாயம் செய்வதில் சிரமம் ஏற்படுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டை வைத்தனர். மேலும் சிறுபாக்கம் சுற்றியுள்ள பகுதிகளில் வனவிலங்குகளால் விவசாயம் செய்ய முடியவில்லை என ஏராளமான குற்றச்சாட்டுகளை விவசாயிகள் முன்வைத்தனர். போக்குவரத்து தொழிலாளர்களின் தொடர் முழக்க போராட்டம், அரியலூரில் ஆய்வு செய்யப்படும் பள்ளி வாகனங்கள், போண்டா சாப்பிட்டு போராட்டம் நடத்தும் விவசாயிகள் உள்ளிட்ட செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பாண்டி முனீஸ்வரர் கோவிலில் 30 கிடாக்கள் வெட்டி படையிலிட்டு அன்னதான திருவிழா நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கிடா விருந்து நிகழ்ச்சியில் உள்ளூர் முதல் வெளியூர் பக்தர்கள் நேர்த்தி கடனாக ஆடுகளை பலியிட்டு வழிபாடு செய்தனர். உசிலம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கிடா வெட்டு விழாவில் கலந்து கொண்டு பாண்டி முனீஸ்வரின் அருள் பெற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மத்திய கூட்டுறவு வங்கி முன் நெல் பயிர் அறுவடை மகசூல் சோதனை கணக்கிடுவதில் குளறுபடிகள் உள்ளதாக கூறி விவசாயிகள் போண்டா சாப்பிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். 2020 குறுவை பருவத்திற்கு ₹133.07 கோடி, சம்பா பருவத்திற்கு 1597 கோடி என மொத்தம் 1730.37 கோடி மத்திய கூட்டுறவு வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் சுமார் 2 லட்சம் விவசாயிகள் பதிவு செய்து 7431 விவசாயிகள் பயன்பெற உள்ளனர். இந்திய வேளாண் காப்பீடு 3% விவசாயிகளுக்கு வழங்க உள்ளது.
இதனால் உணவு உற்பத்தி பெரிதும் பாதிக்கும். எனவே உலக உணவு தினம் வாரவிழா கொண்டாடும் நிகழ்வில் பயிர் மகசூல் அறுவடை சோதனை குளறுபடி குறைபாட்டை மறு ஆய்வு செய்து கூடுதலாக பயனாளிகளுக்கு காப்பீடு நிவாரணம் வழங்க விவசாயிகள் போண்டா சாப்பிட்டு பொது கணக்கு புள்ளி விவரங்களை பட்டியலிட்டு நூதன ஆர்ப்பாட்டம் செய்தனர். கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பு போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை உடனே துவங்க வேண்டும், குறைந்தபட்ச கூலி சட்டப்படி 25% போனஸ் வழங்க வேண்டும், அகவிலைப்படியை உயர்த்தி நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். அரியலூர் மாவட்டத்தில் கல்வி நிறுவனங்களுக்கான வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நடைபெற்றது. வாகனங்களை ஆய்வு செய்த அதிகாரிகள் அரசு விதிமுறைகள் சரிவர கடைபிடிக்காத வாகனங்களின் உரிமம் ரத்து செய்தனர். தொடர்ந்து குறைகளை சரிசெய்து மீண்டும் வாகனங்களை காட்டி உரிமத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டுமென அறிவுறுத்தினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பெருக வாழ்ந்தான் கிராமத்தில் 2020-2021 ஆண்டிற்கான பயிர் காப்பீட்டுத் தொகை வழங்க கோரி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். இதையடுத்து வேளாண் அதிகாரிகள் சாலை மறியல் செய்த விவசாயிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் சாலை மறியல் கைவிடப்பட்டது. இதேபோன்று வேதாரண்யம் அருகே வடமழை மனக்காட்டில் 2020-2021 பயிர் காப்பீட்டுத் தொகையை பாரபட்சமின்றி வழங்க கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 32 விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் நகராட்சி அலுவலகம் முன்பு அந்நகர தெரு வியாபாரிகள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு தெரு வியாபாரிகள் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும், கும்பகோணத்தில் உள்ள தெரு வியாபாரிகள் அனைவருக்கும் அடையாள அட்டை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் 192 பால் உற்பத்தியாளர்கள் சங்கங்களின் மூலம் 21,000 உறுப்பினர்கள் பால் ஊற்றி வருகின்றனர். மாவட்டத்தில் மட்டும் ஒரு நாளைக்கு 230,000 லிட்டர் கொள்முதல் செய்யும் நிலையில் பால் உற்பத்தியாளர்களுக்கு 35 நாட்களுக்கு மேலாக பணம் பட்டுவாடா செய்யாமல் நிலுவை உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் கடும் சிரமத்தை சந்தித்துள்ள தங்களுக்கு நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்தி பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாய சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சத்திரப்பட்டியில் நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், நூல் விலை உயர்வுக்கு காரணமான பஞ்சு மற்றும் நூல் ஏற்றுமதியை தடை செய்ய வேண்டும், நூலுக்கு விதித்துள்ள GST வரியை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கத்தினர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தமிழக அரசு சமீபத்தில் ஆதிதிராவிட பழங்குடிகளுக்கான ஆணையம் அமைத்து கர்நாடகாவின் குடகு பகுதியைச் சேர்ந்த பழங்குடி ஒருவரை உறுப்பினராக சேர்த்துள்ளது. இதனை அறிந்த கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் உள்ள ஆதிவாசிகள் கூட்டமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சென்னை திருமுல்லை வாயிலில் வீட்டின் பூட்டை உடைத்து 15 சவரன் நகை மற்றும் 40,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை திருடி சென்ற அடையாளம் தெரியாத நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருமுல்லை வாயில் ஸ்ரீநகர் காலனியில் உள்ள ஒரு வீட்டின் உரிமையாளர் பணிக்கு சென்றிருந்த நிலையில் உள்ளே நுழைந்த அடையாளம் தெரியாத நபர் பீரோவை உடைத்து அதிலிருந்த அனைத்தையும் திருடியுள்ளார். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை ஆராய்ந்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள மீனாட்சிபுரத்தில் சேதமடைந்துள்ள தொகுப்பு வீடுகளை சீரமைக்க வலியுறுத்தி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொகுப்பு வீடுகள் கட்டப்பட்டு 23 ஆண்டுகள் ஆன நிலையில் தற்போது 2 வீடுகள் மழைக்கு இடிந்து விட்டதாகவும் மீதமுள்ள 29 வீடுகள் மிகவும் சேதமடைந்து இடியும் நிலையில் உள்ளதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக பலமுறை அதிகாரிகளை சந்தித்தும் பயனில்லை என கூறும் அப்பகுதி மக்கள்
தென்காசி சாலையில் இருந்து கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்று ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். இதனை தடுத்த காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொதுமக்கள் தவறவிட்ட 22 லட்சம் மதிப்பிலான 110 செல்போன்களை போலீசார் கண்டறிந்து உரியர்களிடம் ஒப்படைத்தனர். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நிஷா பார்த்திபன் கலந்து கொண்டு உரியவரிடம் செல்போன்களை ஒப்படைத்தார். செல்போன்கள் மீண்டும் கிடைத்த மகிழ்ச்சியில் அதனை பெற்ற நபர்கள் காவல்துறையினருக்கு தங்களது நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். தமிழகத்தில் நவம்பர் 1ஆம் தேதி முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் புதுக்கோட்டையில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி நடைபெற்றது. அரசு உத்தரவின்படி புதுக்கோட்டை மாவட்டத்தில் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு ஆய்வு செய்யும் பணி நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.